ஹாய், வெல்கம் டு காய் கோமல் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் மசால் தோசை. நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட்ருப்போம். இதை நம்ம வீட்டிலே வந்துட்டு ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இப்போது செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன், பட்டர் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் உருகினதும் ஆனியன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதோடையே வந்து இஞ்சி பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டொமேட்டோ நான் வந்து ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா, ஹாஃப் டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட். பன்னீர் வந்து சும்மா நான் கையாலே உதிர்த்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா. இப்போ நம்ம தோசைக்குள்ளே வைக்கிற பன்னீர் மசால் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மசாலா ரெடி. இப்போ நம்ம வந்து தோசை வறுத்துடலாம். ஆயில் சேர்த்துக்கோங்க. ஸ்டஃப்பிங் வந்து வச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. சூப்பரான பன்னீர் மசால் தோசை ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்ப எம்மியான பன்னீர் மசால் தோசை ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே இது வந்து டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து இதுக்கு ஒரு சாம்பார் இல்லைனா கோக்னட் சட்னி மாதிரி கூட வந்து வச்சு சாப்பிடலாம். ரொம்ப எம்மியாக இருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.